அளக்கான காலை பொருதல் நேரம் நேரம் நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொருதலை கால் பண்ணி ஆன்மீகம் சீர்ந்த ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகள் நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஸ்ரீ தாந்திரிகாஸ்ட்ராஜியோட ஃபவுண்டர் திரு விஜய் சேத்துநாரணன் நிகழ்ச்சியில் அணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமவோம் பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய தாண்டவாய நமவோ இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் வணக்கம்மா

அப்போது வந்து ஜென்ரலாக ஜென்ரல் இதுபடி என்ன சொல்லப்படுது விதிப்படி என்ன சொல்லப்படுதுன்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு எந்த பாவத்தில் அந்த லக்னத்துலேருந்து வருதோ அந்த லக்னத்துலேருந்து வரக்கூடிய பாவங்களில் வரக்கூடிய தன்மைகள் வந்து பாதிக்கப்படுதுங்கிறது உண்மையே பட் அது வந்து அதில் சில விதி விலக்குகளும் உண்டு இப்போ எப்படி நம்ம சொல்கிறோம் செவ்வா தோஷம்னு சொல்லிவிட்டு எத்தனை ஜாதகங்களை பாதிப்புகள் வருது அதில் விதிகளை மட்டுமே ஃபாலோ பண்ணுறோம் அதே மாதிரி தான் ராகுகேது தோஷங்களில் விதிகளை மட்டுமே சொல்கிறோம் அப்போ விதி மட்டும்தான் இருக்கான்னா கிடையாது அதில் விதி விலக்குகளும் உண்டு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சில ஜாதகங்களில் யார் வந்து அந்த மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டில் வரக்கூடிய இடங்களில் அதே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரக அரசர்கள் வந்து உச்சமாயோ ஆட்சியாயோ இல்லைனா சுபத்துவ பார்வையாக குரு பகவான் பார்க்குற தன்மைகள் வரும்பொழுது அவங்களே கெட்டு போன கிரகங்களே வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யாதுங்கிறது ஒரு சில சூட்சமங்களும் உண்டு ஸோ அதனால அந்த இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மறைவு ஸ்தானத்தில் வந்து கிரக சேர்வு சேர்க்கைகள் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு பயப்பட வேண்டாம் அதில் உள்ள ஒரு வேளை தசா புத்தி தசாநாதனோ இல்லை புத்திநாதனோ அந்த மாதிரி சேர்க்கையில் வரும்பொழுது அதில் பயந்துக்கிறத விட்டுட்டு ஏன்னா சில ஜோதிடராக இருக்கட்டும் எந்த கன்சல்டண்ட்டாக இருக்கட்டும் யாருமே கடவுள்லாம் கிடையாது அப்படிங்கும் பொழுது அதுக்குள்ள வழிபாடுகளை நம்ம சித்த மகாபுருஷர்களும் நமக்கு மிகப்பெரிய மகான்களும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறத வந்து நம்ம ஃபாலோ பண்ணி வழிபாடுகளாக செய்யும் பொழுது தாக்கத்தையும் குறைக்கலாம் அதே மாதிரி சில நேரத்தில் விபரீத ராஜயோகங்களும் அதை கரெக்டான முறையில் நம்ம பார்த்துக்கும் பொழுது ஜாதக ரீதியாக பார்த்துட்டு வழிபாடுகள் செய்யும் பொழுது அதுவே யோகமாக மாறுதுங்கிறது தான் எதார்த்த உண்மை ஓகே சார் நான் நிகழ்ச்சியோட தொடக்கத்துலேயே சொல்லியிருந்தேன் நிறைய பேருக்கு வந்துட்டு ஜாதகங்கள் சுய ஜாதகங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல நிறைய ஆர்வம் இருக்குன்னு சொல்லிட்டேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையோட ஜாதகம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு கணிக்கக்கூடிய நபர்கள் பல்வேறு நபர்கள் இருக்காங்க நம்ம நிகழ்ச்சிக்கே கால் பண்ணி குழந்தைக்கு இது மாதிரி இருக்கு கட்டங்கள் இதனால பிரச்சனைகள் அதிகப்படியாக அப்பாவுக்கு இல்லைன்னா அம்மாக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைனா குழந்தை ஒகோன்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இது மாதிரி சுயமா அலசி ஆராயறது பற்றி உங்களோட கருத்து என்னவா இருக்குது சார் அது மாதிரி குழந்தைங்களுக்கு பார்க்கலாமா ஷுர் மேம் இப்போ இந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அதாவது இது இந்த காலத்தில் உள்ளது கிடையாதுங்க இப்போ நம்ம இதுலேயே எடுத்து பார்த்தீங்கன்னா மகாபாரதத்திலே எடுத்து பார்த்தீங்கன்னா துரியோதனன் பிறக்கக்கூடிய காலத்துக்கு முன்னாடியே அவங்களுடைய குடும்ப ஜோதிடர் தெளிவாக சொல்லிடுறார் இந்த ஜாதகத்தை இவர் பிறந்த உடனேயே மிச்சம் இருக்கக்கூடிய தொண்ணூத்தொம்போது பேரும் வந்து இறைவனடி சேரக்கூடிய தன்மைகளில் தான் இருக்குதுன்னு சொல்கிறது ஜோதிடம்ன்றது இன்றைக்கி நேற்று வந்த விஷயங்கள் கிடையாது பொழுது அது மேடம் சொன்ன மாதிரி அது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மைதான் அந்த மாதிரி இந்த குழந்தைகள் பிறக்கும் பொழுது தாய் தந்தையருக்கு ஆரம்ப ஆரம்ப காலங்களில் வரக்கூடிய தாக்குதல்கள் தெரியும் அதே மாதிரி தீதும் நன்றும் பிறதர வர அவங்களுக்குன்னு சொல்லி அவங்களோட சஞ்சித கர்மாவாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஜாதகத்தில் உள்ள சில விஷயங்களை நம்ம பார்த்து பண்ணும் வழிபாடுகள் அந்த வழிபாடுகள் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலங்களில் நம்ம எது சொல்லித்தரோமோ இல்லையோ குழந்தைங்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய தன்மைகள் வந்து பண்ணும் பொழுதும் சில மாறுபாடுகள் வருங்க இப்போ ஏன்னா நிறைய குழந்தைங்களை நம்ம நல்லா பார்க்குறோம் பார்க்கும்பொழுது அவங்களோட ஜாதகத்திலேயே வந்து சூப்பராக இருக்கும் பட் வந்து அவங்களோட அந்த வாழ்வியல் ரீதியாக ராகு கேத்துக்களோட சஞ்சாரம் இருக்கும்பொழுது ஏன்னா அந்த ராகு கேதுக்கள் நான் எது மீன் பண்ணுறேன் அப்படின்னா மொபைலை நோண்டிகிட்டே இருக்கிறது அப்போ அந்த மொபைலை பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் வர்றதுனால நம்மளுடைய கல்ச்சருக்குள்ளேயும் நம்ம வந்து சில விஷயங்களை நம்ம ஹிந்து உயர்வான ஹிந்து தர்மத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லும் பொழுது அடிக்கடி நான் நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டே வர்றது தாங்க நவக்கிரக அரசர்கள் உண்மையே பட் இருந்தாலும் அந்த நவக்கிரக அரசர்களுக்கு மீறி ஒரு சக்தி யாருன்னு கேட்டிங்கன்னா சுவாமி தான் அப்போ அது மாதிரி நம்ம வழிபாடுகள் அதே மாதிரி சில நம்மளோட கஸ்டம்ஸ் அதாவது நம்ம முறைகளை அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கும் பொழுது கண்டிப்பாக அதுவே அவங்களுக்கு வாழ்வியல் தத்துவமாக மாறிடும் டெய்லி அவங்க செய்ய செய்ய இறைவனோட கடாட்சத்தினால அந்த குழந்தைகளும் தப்பிச்சிட்றாங்கன்றது தான் உண்மை கண்டங்கள் வந்த பல குழந்தைகள் வந்து தப்பிச்சிட்றாங்க காரணம் வந்து அந்த இறைவனோட கருணையிலான நடக்குதுங்கிறதும் உண்மைதான் மேடம்

சொல்லி தரதுக்கு இல்லைனா அவங்க கொஞ்சம் தெய்வ வழிபாடுகள் அதிகப்படியாக செய்யறதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வழிபாடுகள் என்ன ஷோர் மேம் இப்போ மேடம் சொன்ன மாதிரி இந்த பரிகாரங்கள்ங்கிறது வழிபாடுகள் மூலமாக பரிகாரங்கள் செய்கிறது தான் அன்பர்களே சிறந்தது ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய சந்தோஷம் துக்கம் எதிர்பார்ப்பு எல்லாமே வந்து ஒரு மூணாவது மனிதரால் செய்ய முடியாது அப்போ இந்த வகையில் குழந்தைக்காக ஒரு தாய் செய்யலாமா குழந்தைக்காக தந்தை செய்யலாமா அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா அவங்க அவங்க விஷயத்துக்கு அவங்கவுங்க செய்கிறது விசேஷ பலனை கொடுக்கும் மித்தபடி அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்படுறத மட்டும்தான் நான் கோடிட்டு காட்டுவேன் எப்பயுமே அப்போ அதில் சொல்லப்படுற விஷயங்கள் என்னென்னா ஐம்பது சதவீத தான் கிடைக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அந்த குழந்தைக்கும் சொல்லி கொடுத்துட்டு இதுதான் வழிபாடு இந்த மாதிரி விஷயங்களை செய்ய செய்ய நல்லா இருக்குங்கிறத அவங்களுக்கு நம்ம எப்படி ஒரு விஷயங்கள்லாம் சொல்லி கா கொடுத்தா நம்ம கற்றுக்குறாங்களோ நம்மளை விட ஆக்சுவலாக என்னன்னா குழந்தைங்கதாங்க ஏன்னா ஃப்யூச்சரே நம்ம குழந்தைங்க கையில் தான் இருக்கு ஸோ அதனால அவங்கள அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் கொடுத்து ட்ரெயின் பண்ணும்போது அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் வந்துடுதுங்கிறது தான் யதார்த்த உண்மை அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா நம்ம வந்து ஆக்சுவலாக குழந்தைங்களுக்காக ஒரு சில வகுப்புகள் நடத்துகிறோம் வகுப்புகள் நடத்துகிறோம்னா ஒரு சில வேத ரீதியான மந்திரங்கள் சொல்லி கொடுக்கறது அதே மாதிரி ஆன்மீகம் சம்மந்தமான சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறது ஏன்னால் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு ஃபண்டமெண்டலாக சில விஷயங்கள் வேணும்னு சொல்லி இருக்கோம் பார்ப்போம் ஒருவேளை விருப்பமாக இருக்கிறவங்க உங்கள் வீட்டு குழந்தைகள் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களாக இருந்தாலும் அதுக்கு நம்ம சிறிய கட்டணங்கள் வாங்குகிறோம் அது நம்ம ரெகுலராக வர்றவங்களுக்கு நமக்கு தெரியும் ஸோ ஒருவேளை அந்த மாதிரி குழந்தைகள் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஏன்னா எனக்கு நிறைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நிறைய பேர் இருக்காங்க இந்த சேனல் பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்கள் சேர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டிங்கன்னா அது மாதிரி ஆன்லைன் செஷன்ஸும் பண்ணுறோம் அந்த இது முடித்ததுக்கப்புறமா அந்த ஒரு மண்டல காலங்கள் நீங்கள் அதை கற்றுக்கிட்டதுக்கப்புறமா அதுக்குள்ள சர்டிஃபிகேட்ஸும் நம்ம கொடுக்குறோம் அதுல விருப்பப்படுறவங்க கூட இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடோட இருக்கிறவங்க வந்து நீங்களும் பதிஞ்சு பயன்படலாம் அன்பர்களே முதலடைப்பாளர் இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ காலை வணக்கம்மா உங்க பேரு என்ன எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா நான் கிராமத்துல இருந்து கால் பண்ணுறோம் ஓகேம்மா இது யாருக்கான கேள்வி இலியா தேதி என்னமா ராசி நட்சத்திரம் லக்னம் என்னமா அம்மா காலை வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா கீதா லட்சுமிமா

சில விஷயங்கள் நீங்கள் எப்படி நினச்சிகிட்டே இருப்பீங்கன்னா இப்படி ஆகிடுச்சே இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி சில விஷயங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய குணமாக இருப்பீங்க அதனால அதெல்லாம் ரொம்ப பழசெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க ஒரு சகோதரியாக சொல்கிறேன் அதனால அதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டாமா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து திருச்செந்தூர் முருகனை மனசார நினச்சிக்கிறதும்மா அதே மாதிரி திங்கக்கிழமைகளில் நீங்கள் விடாமல் காலையில் ஆறு டு ஏழு இல்லை மதியம் ஒன்று டூ ரெண்டு இல்லை நைட்டு எட்டு டு ஒம்பது நேரங்களில் நீங்கள் விடாமல் நீங்கள் ஒரு வேளை பெருமாளை கும்பிட்றவங்களாக இருந்தால் திருப்பதி வெங்கடாஜலபதியை மனசார நினச்சிக்கிறணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சிவனை கும்பிடக்கூடிய குடும்பமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சிக்க வேண்டியது திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய ஜம்பு ஜம்புகேஸ்வரர மனசாரை நீங்கள் நினச்சிக்கணுமா இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டே மன மனரீதியான குழப்பங்கள்லேருந்து முதல்ல நீங்கள் வெளியே வந்துடுவீங்கம்மா அதுக்கப்புறமா நீங்கள் திருச்செந்தூர் முருகனை மனசார நினச்சி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு டு ஏழு இல்லை மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லை நைட்டு எட்டு டு ஒம்பது நேரங்களில் நீங்கள் செய்யும் பொழுது நல்ல ஒரு மன வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குமா அதுக்கான அருளை கொடுப்பாரு அப்போ நீங்கள் என்ன செய் பார்த்தீங்கன்னா முருகனோட மூல மந்திரங்கள் சொல்லலாம் அதை நான் கீழே கூட இதை முடிச்சுட்டு கமெண்ட் பாக்ஸ் பாருங்க அந்த மந்திரத்தை நான் டைப் பண்ணித்தரேன் அதே மாதிரி கந்த சஷ்டி கவசமும் நீங்க சொல்லிகிட்டே வாங்க நல்லபடியா மன வாழ்க்கை கிடச்சோன்னா எங்கள் சேனல் கூப்பிட்டு சொன்னீங்கன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம் நன்றிமா நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சார் வணக்கம் சார் இணைப்பில் தான் இருக்காங்க உங்க பேர் என்னமா எங்க இருந்து கால் பண்றீங்க நாங்க சிதம்பரத்துல இருந்து கால் பண்றோம் என்னோட பேரு பிரியங்கா மேம் ஓகே இது யாருக்கான கேள்விமா எங்க வீட்டுக்காரங்கக்கான கேள்வி சார்ந்த தேதி என்னம்மா எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஓகே ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா தனுச ராசி மூலா நட்சத்திரம் சார் லக்கணம் என்னன்றது ஓகேமா பேசலாம் இருக்காங்க வணக்கம்மா சோரணை தான் வணக்கம் சார் நல்லா இருக்கேன் சார் ஆமா கேக்கு பிரியங்கா சார் சொல்லுங்கம்மா உங்களுக்கு என்ன கேள்வின்னு கேளுங்கம்மா எங்க வீட்டுக்காரருக்கு கேக்குறேன் சார் கேள்விமா கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு சார் எங்க வீட்டுக்காரரு சரிம்மா நீங்கள் சொன்னதை நான் கேட்டுட்டேமா உங்களோட கேள்வி கேளுங்க கொஞ்சம் व्यवसायனா சார் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்துதான் சார் இருக்கு. இத்கால கோயில் கோலத்துக்கு எந்த கோயில் போலாம் அப்படின்றது ஆன்சர் பரிகார். பதில் உங்ககிட்டயே இருக்குமா சிதம்பரம். அதுல வந்து நீங்க என்ன செய்யணும்? திருவாதிரை நட்சத்திரத்துல வந்து இது கோயில்லாம் நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க ஏரியால தரந்துடுवाங்கமா திறந்துட்டாங்க அதுல நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது திருவாதிரை நட்சத்திர நேரத்துல வந்து சிதம்பரம்நாதரை போய் பார்த்துட்டு வாங்கம்மா அதே மாதிரி காளி தில்லை காளியை வந்து நீங்க விடாம ஞாயிற்றுக்கிழமை தோறும் வரக்கூடிய ராகு கால நேரத்துல சரிங்களாமா ராகு கால நேரத்துல கடைசி ஒரு அரை மணி நேரம் போய் தில்லைக்காளிக்கு முன்னாடி போய் அமைதியா உட்காந்துருங்கம்மா அதே போல் நீங்கள் என்ன செய்யணும்னா ராகவேந்திர பிறந்த இடமும் உங்கள் இடத்து பக்கத்தில் தாம்மா இருக்கு அந்த இடத்துக்கு போய் வியாழக்கிழமை போயிட்டு வியாழக்கிழமை போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் சுவாமியை வழிபட்டு வர்றதும் அதே மாதிரி வியாழக்கிழமையில ராகவேந்திர சுவாமியை மனசார நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா தானங்கள் செய்யுங்க அதை வந்து அந்த பெருமையை வந்து ராகவேந்திரருக்கே போகட்டும்மா இது நீங்கள் மனசார செஞ்சுட்டே வாங்கம்மா விவசாயம் நல்லபடியாக இருக்குமா இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அதில் வரக்கூடிய முதல் கதிர் நீங்கள் நல்லபடியாக லாபத்தோடு வரக்கூடிய விஷயங்களை வந்து ஒரு பாகத்தை வந்து உங்கள் குல

சார் இப்ப நான் சித்திர வழிபாட்டுல இருக்கேன் சார் நிறைய மகான்கள் ஆசி சிபிசி எல்லாம் வாங்கிட்டேன் சார் பட் லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அதாவது எக்கனாமிக்கல் ரீதியா எந்த ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கு சார் உங்கள் உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது பாத்தீங்களா அதாவதுங்க ஐயா இதை பொறுத்த வரைக்கும் சித்தர்களோட வழிபாடு மூலமாக உங்களுக்கு செல்வ செழிப்பு கிடைக்கும்னு யாராவது உங்களுக்கு சொல்றது வந்து கிடையாது இல்லைங்க அது என்னென்னா சித்தர்களிட்ட நீங்கள் தீட்சை வாங்குறது செய்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த மாதிரி அமைப்புகள் இருந்தனால யாராவது வழிகாட்டியிருப்பாங்க இது வந்து உங்களுக்கு கர்ம தோஷங்கள் குறையும் செல்வ செழிப்பான வா வாழணும்னு வரும்பொழுது நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா உங்களுடைய சின்ன சுபாவங்கள் சொல்றேன் தப்பாக எடுத்துக்கக்கூடாது நீங்கள் பா ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு ஹேர்ட் பண்ணாமல் யாரையுமே ஹேர்ட் பண்ணாமல் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கக்கூடிய தன்மைகள் உங்கள்கிட்ட இருக்குமையா டக்குன்னு ஒரு வார்த்தை பட்டுச்சுன்னா டக்குன்னு சொல்லிடுவீங்க அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு உங்கள் காவல் தெய்வத்தை நீங்கள் வழிபட்டு இருக்கிற அதே தெய்வத்தை வ வழிபட்டுட்டே வர்றதும் டெய்லி காலையில் நீங்கள் என்ன செய்யன்னா முதல்ல எந்திரிச்சு உங்களோட குல தெய்வத்துக்கு காசு எடுத்துகிட்டு வச்சுட்டே வாங்க சித்தர்கள் வழிபாடு செய்யும்போது கர்ம தோஷங்கள் குறையும் அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதில் நீங்க சந்தேகப்பட வேணாம் நன்றி பொதுவாக பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போதே காணிக்கைகள் தான் முதல்ல வரக்கூடிய பரிகாரங்களாக இருக்குது வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது சின்ன சின்ன கண்டங்கள் வருதுன்றப்போ வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்கிறது நான் இது மாதிரியான காணிக்கை நீந்திருக்கேன் இது மாதிரி வேண்டுதல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க முடி காணிக்கையாக இருக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு கண்மலர் காணிக்கை கொடுக்கறது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த காணிக்கைகள் குடுக்கறதோட எஃபெக்ட் எப்படி சார் இருக்கும் அது கூட வேற என்னென்ன விஷயங்கள்லாம் சேர்த்து நம்ம பண்ணலாம் ஷோர் அது வந்து நம்ம ஆதி காலத்துலேருந்து உள்ளது தாங்க இப்போ முக்கியமான ஏதாவது ஒரு கோயிலுக்கே போகிறோம் ஈவன் நம்ம திருப்பதிக்கு போகிறோம் இல்லை ஏதோ பரிகாரத்துக்கு போகிறோம் அப்படின்னா இந்த குலதெய்வ காசு முடிஞ்சு வைக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு சு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹேபிட் அது எதுக்காக அவங்க வச்சாங்கன்னா அதுவே ஒரு தாந்திரிகம் தாந்திரிகம் என்பது வாட் எவர் யுவர் மைண்ட் கன்சியஸ் அண்ட் பிலீஸ் இட் வில் அச்சீவ்ங்கிற மாதிரிங்க எதை நாம் நினைக்கிறோமோ அதை நாம் மாறும்ன்றதுக்காக அதை வந்து ஒரு உருவத்தாக கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து இதை மாதிரி நம்ம செஞ்சு செஞ்சு பண்ணும் பொழுது அந்த சிந்தனைகள் அதுக்குள்ளே போகும் சிந்தனைகளுக்குள்ளே போகும்போது அது செயலாக மாறுங்கிறது இது சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா அதுதான் அப்படின்னும் போது அது அதுல வந்து அதுல பலன் இருக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்க பட் உண்மையான ஆன்மீக ரீதியா போறவங்க ரொம்ப ஆழ்ந்து போறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேண்டவே மாட்டாங்க வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்ப இல்லை அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களில் காணிக்கைகள் நீங்க முடி காணிக்கை கொடுக்கலாம் இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயம் தாராளமா விருப்பம் இருக்கிறவங்க தாராளமா செய்யுங்க அதுல எந்த தப்பும் கிடையாது ஆனா இந்த இதெல்லாமே நீங்க என்னென்ன வழக்கங்கள் உண்டோ எல்லாமே செய்யுங்க பட் எதுக்காக அந்த காணிக்கைகளில் அந்த வேண்டுதல் ரொம்ப ஜாஸ்தி வைக்க வைக்க அதுவே வந்து என்ன ஆகிடும்னா ஒரு ஸ்டேஜில் தோஷமாக மாறிடும் இப்போ நம்ம மறந்துடுவோம் நம்ம எல்லாமே ஒரு ஹியூமன் நேச்சர் அப்பவும் போது நம்ம மனித இதில் மறந்து போயிடுவோம் மறந்து போகும்பொழுது ஆகும்னா நம்ம வேண்டுதலே ஒரு ஸ்டேஜில் வந்து அது போய் போய் கடனாக மாறும் அந்த கடனே கடைசியாக சாபமாக மாறும் சாபமே கடைசியாக தோஷமாக மாறும் அப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷம் கழிச்சோ அது ஒரு ஒரு கணக்கு இருக்குங்க அவங்க மறந்துடுவாங்க பதினஞ்சு வருஷத்தில் மறந்துடுவாங்க கடைசியாக அது கடனாக போய் அவங்களோட பிள்ளைங்களோட ஜாதகத்தில் போய் நிற்கும் அப்போ கேட்கும்போது அவங்களுக்கும் புரியாது அதுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ணுற மாதிரி வரும் ஸோ மேக்ஸிமம் வந்து அந்த வழிபாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவுமே நினைக்காமல் நீங்கள் சுவாமிகிட்ட போய் நின்னிங்கன்னா ஏன்னா சுவாமி மனுஷன் கிடையாது இல்லையா அப்போ சுவாமி நீங்கள் முன்னாடி போய் நிற்கும் போது சுவாமிக்கு எல்லாமே தெரியும் இந்த காலங்கள்ல இந்த நேரத்துல இந்த வழிபாடு பண்ணும் பொழுது சுவாமிக்கு அது தெரியும் இந்த பக்தன் எதுக்காக வந்திருக்கான் எதுக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் பொழுது நம்ம வேண்டவே வேண்டாம் இரண்டாவது விஷயம் இப்ப நம்ம கோயிலுக்கே போறோம் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய பூஜை பண்றவங்களுக்கு மட்டுமே தான் காசு கொடுக்கணும்னு அவசியங்கள் கிடையாது எத்தனையோ பேர் இருக்காங்க அங்க துப்புரவு தொழிலா இவங்க இருக்காங்க நம்ம சகோதரர்கள் இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னா அதை மெயின்டைன் பண்றாங்க பாருங்க எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க ஸோ அவங்களுக்கும் நம்ம வந்து உதவிகள் செய்யணும் அதே மாதிரி இன்னும் ஒரு சாஸ்திர விஷயத்தையும் சொல்லிடுறேன் சில பேருக்கு ஒரு டவுட் நிறைய கேட்டுகிட்டே இருக்கீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து தானம் கொடுக்கலாமா சாஸ்திரத்தில் எப்படி சொல்லப்படுதுன்னா அப்படி கொடுக்கக்கூடாது நீங்கள் உள்ளே போகும்போதே நீங்கள் கொடுங்க அதை விட நான் பெஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பக்தி ரீதியாக உள்ளே போகும்பொழுது இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியனாக எடுத்துக்கோங்க இதில் சொல்லப்படுறதும் அதுதான் வெளியே வரும்போது கொடுக்கக்கூடாது அது சாஸ்திரத்தை சொல்லப்படுது பட் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அதாவது ஒரு துப்புரவு பண்ணுறவங்க அதே மாதிரி அங்கே டாய்லெட் க்ளீன் பண்ணி கொடுக்குறவங்க அந்த மாதிரி விஷயங்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த பூ தொடுத்து கொடுக்குறவங்க அவங்களுக்கும் நீங்க கொடுக்கறதும் அதே மாதிரி அவங்க வீட்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் அதாவது முடியாம ரொம்ப கஷ்டப்படக்கூடிய இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு நீங்க ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது நீங்கள் எந்த தெய்வத்தை நம்பி நீங்கள் அங்கே போய் நிற்கிறீங்களோ அவங்க சதா சர்வகாலமும் அவங்களுக்கு திருப்பணி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்களுடைய வாழ்க்கையிலையும் இது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஆனால் இது வந்து ஒரு வேண்டுதலாக நினச்சி செய்ய வேணாம் இது ஒரு கடமையாக நினச்சி செஞ்சிங்கன்னா அது உறுதியாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் இது எந்த கோயிலாக வேணால் இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கோயிலாக இருக்கலாம் அதில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஓகே நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ

இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய நிமித்தத்தை வச்சு பார்க்கும்பொழுது ரெண்டு வருஷ காலத்துக்கு நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் ஒரு ரெண்டு வருஷ காலத்தில் இடையில நீங்க என்ன செய்யுங்க ஜோதிட ரீதியாக போகும்பொழுது அதை வழிபாடுகள் மட்டும் செய்யுங்க இதுக்கு இன்னொரு ஒரு வழிபாடு சொல்கிறேன் நீங்கள் மீனாட்சி அம்மனோட வழிபாட புதன் கிழமை புதன் கிழமை செய்கிறதும் அதே மாதிரி உங்கள் இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அரியலூரில் வந்து களிய பெருமாள் கோயில்னு ஒரு கோயில் உண்டுங்க அந்த கோயிலுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்களும் உங்கள் மகனும் சனிக்கிழமைகளில் போய்ட்டு வர்றதும் ஒரு விசேஷ பலனை கொடுக்குமையா இப்போதை கல்யாணம் பார்க்க வேணாம் த்ரீ இயர் வைஸ் பார்க்கும் பொழுது இருபத்தொம்போது வயசு டயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுமே அந்த டயத்தில் பண்ணுங்க நன்றி ஐயா நன்றி சார் கால் பண்ணதுக்கு நம்ம நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு சார் உங்களை நேரடியாக வந்து சந்திக்கிறதா இருந்தால் இல்லை உங்களோட ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கு என்ன பண்ணனும் ஷியோர் மேம் இப்போது டேரெக்டாக டேரக்ட் கன்சல்டேஷன் ஆரம்பிச்சுட்டோங்க வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் சென்னையில் டி நகரில் ஆஃபீஸ் இருக்குது விருப்பமாக இருக்கிறவங்க நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும்தான் பண்ணுறோம் ஃப்ரீ கன்சல்டேஷன்ஸ் பண்ணுறதில்ல விருப்பமாக இருக்கிறவங்க அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வரலாம் நீங்கள் அதே மாதிரி செவ்வா புதன் வியாழன் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து மலைக்கோட்டை கிட்ட ஆஃபீஸ் இருக்குது அதுக்கும் நீங்கள் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும்னு கேட்டுவிட்டு நீங்கள் வரலாம் அன்பர்களே அதே மாதிரி கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டுங்கிறது காந்திபுரத்தில் ஒரு பிரயமான லொக்கேஷனில் பண்ணியிருக்கோம் அது நீங்கள் கால் பண்ணும்போது நம்ம சொல்கிறோம் அப்படி அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் வேணும்ன்றவங்க அந்தந்த மாதத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா அங்கே ஒரு த்ரீ டேஸ் இருப்போம் விருப்பமா இருக்கிறவங்க பண்ணலாம் பஞ்சாங்க கேலண்டர்ஸ் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் விருப்பமாக இருக்கிறவங்க அதை ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம் நேராக வேணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சென்னை ஆஃபீஸ்க்கு வரலாம் இல்லை திருச்சி ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே ஓகே